Welcome to great students. இப்போ exercise 1.1ல sum number 13 பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? Given A equal to ஒரு matrix 2 cross 2 matrix கொடுத்திருக்காங்க. அப்புறம் B equal to 3, minus 2, 1, 1 ஒரு 2 cross 2 matrix. C யும் ஒரு 2 cross 2 matrix தான். So sum ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. Find a matrix X such that X னு ஒரு matrix இருக்கு. அது என்ன பண்ணுமா? Satisfy பண்ணுமா இந்த கண்டிஷனை? AX B equal to C அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு சம் ஒரு எக்ஸ்ங்கிற மேட்ரிக்ஸை கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. சரி பண்ணிடுவோமா? இப்போ நமக்கு தெரியும் எக்ஸை ரிமூவ் பண்ண என்ன பண்ணுவோம்? ஏ ரிமூவ் பண்ணும். எக்ஸ் மட்டும் வேணும்னா ஏ ரிமூவ் பண்ணும், பி ரிமூவ் பண்ணும். ஏ ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்வோம்? பொதுவா ப்ரீ மல்டிப்ளைங் ஏ இன்வெர்ஸ் பண்ணா ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ ஐ ஆயிடும் இல்லையா? அதே மாதிரி போஸ்ட் மல்டிப்ளைங் பி இன்வெர்ஸ் பண்ணா பி இன்ட்டு பி இன்வெர்ஸ் ஐ ஆயிடும். அதே ரைட் சைட்ல வரும். ரைட் சைட்ல மூணு மேட்ரிக்ஸ் ஆயிடும் இல்லையா? ரைட் சைட்ல மூணு மேட்ரிக்ஸ் ஆயிடும். அதே நேரத்தில் நமக்கு என்ன, மூணு மேட்ரிக்ஸ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. என்ன, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் அசோசியேட்டிவ். அசோசியேட்னா ஏபிசியை எந்த ஆர்டரில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் கம்யூட்டேட்டிவ் கிடையாது. எப்படி ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு எழுதக்கூடாது, மாற்றி எழுதக்கூடாது. அப்படியே ஆர்டரில் எந்த இதுனா ஆப்ரேஷனோ அதனால் நம்ம சம்மை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ எப்படி பண்ண போகிறேன்? ஸோ ப்ரீ மல்டிப்ளையிங் என்ன பண்ண போகிறேன்? ப்ரீ மல்டிப்ளையிங் ஏ இன்வர்ஸ் அண்ட் போஸ்ட் மல்டிப்ளையிங் B inverse. So pre-multiplying A inverse and post-multiplying B inverse. இப்போ எப்படி ஆகுது பாருங்க சம். என்ன ஆகும்? A inverse into AX B. சரியா? A inverse ப்ரீ மல்டிப்ளை பண்ணிட்டேன், B inverse போஸ்ட் மல்டிப்ளை. அப்போ பின்னாடி மல்டிப்ளை பண்ணும் B inverse. திஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி ரைட் சைட்லேயும் பண்ணும். A inverse ப்ரீ மல்டிப்ளை பண்ணால் A inverse இங்கே வரும், C into என்ன, B inverse. ஓகே, C into B inverse வந்துருமா? சரி, அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்க. இந்த ஏ இன்வெர்ஸ் ஏ பி பி இன்வெர்ஸ் ஐ ஆயிடும் இல்லையா? ஐ எக்ஸ் ஐன்னு ஆயிடும். ஐங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ். அடுத்த ஸ்டெப்ல டிராப் பண்ணிக்கலாம். அது இங்கே ஏ இன்வெர்ஸ் சி பி இன்வெர்ஸ் இருக்கு. ஏ இன்வெர்ஸ் தான் நமக்கு தெரியுமே, ஸ்ட்ரெயிட் டிராப் பண்ணலாமே. இந்த ஒன் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஏ இல்லையா? என்னது ஒன் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ? என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இங்கே என்ன, சி மேட்ரிக்ஸ். சி மேட்ரிக்ஸ் நம்ம கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே இருக்கு, அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கட்டும், இங்கே என்ன, சி மேட்ரிக்ஸ். அடுத்து இங்கே என்ன வரும், 1 by determinant of B, என்னது adjoint of B, 1 by determinant of B, adjoint of B, இல்லையே அதுவும் வந்துடும். சரி ரைட்டு, இப்போ நம்ம என்ன செய்யலாம் சம்மில், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சலாம், டிட்டர்மெண்ட் ஆஃப் பி கண்டுபிடிச்சலாம், எல்லாமே கடகடன்னு பண்ணி முடிச்சிடலாம் இல்லையா? ஈஸி. ஸோ இங்கே ஐ எல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்ன்னு ஆரம்பிச்சிடும். தட் இஸ் ஈக்குவல் 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ எவ்வளோ வரும், 1 இன்ட் 0 0 ஓகே, மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2. அப்போ என்ன, மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. இப்போ அட்ஜாயிண்ட் ஏ என்ன வரும், பொதுவாக நம்ம 2 கிராஸ் 2 மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட் எப்படி பண்ணுவோம், மெயின் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். மெயின் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ண என்ன, 0 1. அதர் டயகனல் என்ன பண்ணுவோம், சைன் சேஞ்ச் பண்ணுவோம். சைன் சேஞ்ச் பண்ண என்ன, மைனஸ் 1 பிளஸ் 1 ஆகிடும், 2 வந்து மைனஸ் 2 ஆகிடும். கரெக்டாக சரியாக போச்சா? ரைட். இது எக்ஸ், இதில் 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்டே முடிச்சாச்சு. அடுத்து சி மேட்ரிக்ஸை ஸ்ட்ரைட்டாக எழுதிடுவோம். சி மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 1 2 2. சியை பொறுத்த மட்டும் வெரி ஸ்ட்ரைட். அப்புறம் 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் பி, டிட்டர்மெண்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கலாம் தேவைப்படுது. பி இந்தா இருக்கு மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸ் என்ன, 3 -2 1 1 இல்லையா? கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன, 3 × 1 3 மைனஸ் மைனஸ் 2. அப்போ என்ன ஆகும், 3 + 2 5 ஆகிடும். இப்படி வேணால் எழுதிக்கலாம், 3 - 3 - -2 இல்லையா? பி மேட்ரிக்ஸ் 3 - -2. சரி, இங்கே என்ன, அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. அட்ஜாயிண்ட் ஆஃப் பி நம்ம எப்படி பண்ணுவோம், மெயின் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். இதே நான் 1 3 ஆகிடும் இல்லையா? அதர் டயகனல் சைன் மாற்றுவோம். சைன் மாற்றினா என்ன, 2 - 1. முடிஞ்சுதா? சரி. ஸோ கிடச்சாச்சா, நமக்கு என்ன வந்திருக்கு, 1 by determinant of A அட்ஜாயிண்ட் அட்ஜாயிண்ட் ஏ வந்துருச்சா, அட்ஜாயிண்ட் ஏ. இங்கே என்ன இருக்குது, சி இருக்குது. இது 1 by determinant of B அட்ஜாயிண்ட் பி. சரி, இது என்ன ஆகும் பாருங்கள், 3 + 2 5 ஆயிடுச்சு. இங்கே ஒரு ப்ளஸ் 2 இருக்குது. அப்போது என்ன ஆகிடுது, 1 by 2 × 5 10 ஆகிட போகுது. அது பிரச்சனையெல்லாம் போயிடும். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிடுவோம், மிச்சத்தை ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிடுவோம். பண்ணால் என்ன, 0 1 2 1 0, 1 × 2 2, அப்போது 0 + 2. ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம் இல்லையா? எதுக்கு, ரெண்டு ஸ்டெப்பாக, இதுக்காக இன்னொரு ஸ்டெப் எழுத வேண்டியிருக்கும். ஸோ எழுதிடலாம். ஸோ 0 + 2 2. அடுத்து இது என்ன ஆகும், 0 × 1 0, 1 × 2 2. ஸோ ஆன்சர் 2. அடுத்து இங்கே பாருங்க, -2 × 1 - 2, 1 × 2 2, -2 + 2 0. அடுத்து என்ன வரும்,
minus 2 into 1, இங்க பண்ணிரா, minus 2 into 1, minus 2, 1 into 2, plus 2, அப்பு minus 2ல 0 வைடு, இல்லையா, same, very simple, இல்லையா, அதே 1, 2 தான் இருக்கு, 2 காலுமே பாதியத் வரப்போது, இங்க எங்க என்ன வருது, அதேதான் இங்க வருது, எத்தை எப்படி பண்ண போரும், இப்படி பண்ணும் மல்டிப்ளை பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணா என்ன வர போகுது அடுத்து 1 பை 10 இங்க என்ன 2 இன்ட்டு 1 2 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2 அப்போ 2 மைனஸ் 2 என்ன 0 அடுத்து என்ன வரும் 2 இன்ட்டு 2 4 பிளஸ் 2 இன்ட்டு 3 6 அப்போ என்ன 10 ஓகே 4 பிளஸ் 6 10 அடுத்து என்ன வரும் இது 0 கொண்டு எதை பண்ணாலும் 0 தான் வரப்போகுது ஸோ ஆன்சர் 0 0 போட்டுக்கலாம் முடிச்சிட்டோமா இப்போ இந்த 1 பை 10 உள்ள கொண்டு போனா எல்லா எலிமெண்ட்லயும் டிவைட் பண்ணும் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வர போகுது பாருங்க 0 1 0 0 ஏனா 10 பை 10 எவ்வளவு 1 முடிச்சிட்டோமா இதுதான் நமக்கு தேவையான எக்ஸ் மேட்ரிக்ஸ் ரொம்ப 2 கிராஸ் 2 மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க 3 கிராஸ் 3 அந்த அட்ஜாயில ரொம்ப டைம் ஆயிருக்கும் 2 கிராஸ் 2 ரொம்ப ஃபாஸ்டா பண்ணியாச்சு அவ்வளவுதான் சோ சம் முடிச்சாச்சு வீடியோ பிஸ்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சீங்க நாங்க இமிடியேட்டா போஸ்ட் பண்ண வீடியோ உடனே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் Thank you for watching the video.